வணக்கம். நல்ல கதம சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாளையம் கோட்டைக்கு சிறப்பு வாய்ந்த அதாவது ஊசி கோபுரம். இது வந்து 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடிகாரம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இதாகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்குறோம். இதை பேருந்தில் போகும்போது பார்க்காம யாராலையும் போக முடியாது. வாங்க உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட் அலங்காரம் அப்படியே அவ்வளோ ட்ரீஸ் அழகும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதருடைய அந்த பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாளையங்கோட்டை சர்ச்சில் இருந்து அப்படியே பாளையங்கோட்டை மார்க்கெட் வரைக்கும் போகிறோம். பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். எவ்வளோ டிராஃபிக் பார்த்திங்களா, இது வந்து பீக் ஹவர்ஸ்ங்கிறதுனால தான் எவ்வளோ ஸ்டார்ஸு. ரெண்டு பக்கமும் லைட் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துட்டே நம்ம போகலாம். எங்கள் திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையை தாண்டி டவுன் பக்கம்லாம் வந்துட்டிங்கன்னா ஹிந்துக்களுடைய ஏரியா. பாளையங்கோட்டைன்னு சொன்னாலே தென்னகத்தை ஆக்ஸ் போடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருப்பாங்க. மேலப்பாளையம்னு சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம அவ்வளோ ஸ்டார்ஸை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். இது வந்து புனித அந்தோனியார் மறை மாவட்ட திருத்தலம். இது பாளையங்கோட்டை மார்க்கெட்லேருந்து சாந்தி நகர் போகிற வழியில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்தோனியார் ஆலயத்தினுடைய முகப்பு. அப்படியே நம்மளை ரெண்டு கை நீட்டி வரவேற்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஆறுதல் இல்லாத மக்களுக்கு ஆறுதல் தருவது தான் ஆலயத்தினுடைய சிறப்பு. இது ஆலயத்தினுடைய ஒரு சின்ன கோபுரம். இதில் வந்து கிறிஸ்து எப்படி கையை தூக்கி வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அந்த பிளஸிங்காகத்தானே எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அந்தோனியாருக்கான ஜெபம் பண்ணி அவங்க எத்தனையோ விஷயங்களுக்காக நேர்ந்துட்டு அதை நிறைவேறணுங்கிறதுக்காகவும் நிறைவேற்றியதுக்காகவும் இங்கே வந்து அவ்வளோ மெழுகுவத்து. இங்கே வந்து எவ்ரி டியூஸ்டே ஆலயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்லையா பெருமை அந்தோனியார் சாமிக்குள்ளது. இந்த வீடியோவை நான் இதோடு முடிக்கிற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான டக்கு நம்ம தேருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல கதமும் சேனலோட உறவுகள் தொடரட்டும்.